அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட பேட்டனை மறந்துட்டீங்க அப்படின்னா விவோ 5G மொபைல் மாடலில் வந்து எப்படி வந்து நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டன் நீங்கள் மறந்துட்டீங்க, ஆனால் வந்து நீங்கள் லாகின் பண்ண முடியல. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டும் ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து ரீசெட் மட்டும்தான் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஸோ பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ண முடியும், அப்படின்னா ரீசெட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து இதில் வந்து வால்யூம் அப் பட்டன், வால்யூம் அப் பட்டன், வால்யூம் டவுன் பட்டன், அதே போல் வந்து பவர் பட்டன், மூணு பட்டன் இருக்குது. ஸோ இதில் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ண உடனே மூணு ஆப்ஷன் வந்து கேட்குது. ஸோ இதில் வந்து பவர் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ பவர் ஆஃப் அப்படிங்கிறத கொடுத்த உடனே ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஆன் பண்ணுறதுக்கு ஸோ வால்யூம் அப் பட்டனையும் ஹோம் பட்டனையும் ரெண்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஸோ ஆன் ஆகிற வரைக்குமே ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ வந்து ப்ரெஸ் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும், ஓகேங்களா? வால்யூம் அப் பட்டனும் அதே போல் பவர் பட்டனும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான ஆப்ஷன்ஸ் வருது. ஒன்று வந்து ரீபூட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரிகவரி மோட். ஸோ வந்து இதில் ரிகவரி மோட் அப்படிங்கிறது தான் நம்ம போகணும். ஸோ வந்து கீழ் பட்டன் எழுதுங்க. ஸோ கீழ் பட்டன் எழுதுனீங்கன்னா ரிகவரி மோட் செலக்ட் ஆகிடும். ஸோ அதுக்குள்ளே போனோம்னா நீங்கள் வந்து பவர் பட்டன் அழுத்துங்க. ஸோ பவர் பட்டன் அழுத்திட்டீங்க அப்படின்னா ஸோ லோட் ஆகும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரிகவரியில் வந்து ஒரு மூணு விதமான ஆப்ஷன்ஸ் வருது. ஸோ இதில் வந்து கிளியர் டேட்டா அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ கிளியர் டேட்டான்னு கொடுத்த உடனே கிளியர் கேச்சஸ் அண்ட் கிளியர் ஆல் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் வருது. இதில் கிளியர் ஆல் டேட்டா கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டாஸ் வந்து கிளியர் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குது. ஸோ ஓகே கொடுங்க. ஸோ ஓகே கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாம் கிளியர் ஆகிட்டுருக்கு, அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு, ஆல் டேட்டா கிளியர்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ டேட்டா வித் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறத வந்து கொடுங்க. ஸோ இப்போ வந்து டேட்டா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வித் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பழைய ஃபார்மேட்லேயே வந்துருச்சு. ஸோ இதில் பேக் வந்துட்டு ஸோ ரீஸ்டார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஸோ உங்களோட ஃபோன் ரீஸ்டார்ட் பண்ணுவான்னு கேட்குது, ஓகே கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே போல் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து லாங்குவேஜ் கேட்குது, நீங்கள் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ அதுக்கடுத்து செலக்ட் யுவர் லொக்கேஷன் கேட்குது. ஸோ இந்தியா ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ நான் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்த உடனே அக்ரிமெண்ட் டைம்ஸ் கேட்குது. ஸோ அக்ரி கொடுத்துருங்க. ஸோ வைஃபை கனெக்டிங் பண்ணட்டுமான்னு கேட்குது. ஸோ கனெக்ட் வைஃபை கேட்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது, அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்து இப்போ காப்பி ஆப்ஸ் அண்ட் டேட்டா வந்து கேட்குது. ஸோ உங்களுக்கு ஸோ ஏதாவது காப்பி பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நெக்ஸ்ட்டு கொடுங்க, அப்படி இல்லை டோன்ட் காப்பி கொடுத்துருங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லி கேட்குது. உங்களோட ஃபோன் வந்து ரீசெட் ஆகிடுச்சு, ஃபேக்ட்ரி ரீசெட் ஆகிடுச்சு. உங்களோட ப்ரீவியஸ் பேட்டர்ன் வந்து போட சொல்லுது. ஸோ உங்களோட ப்ரீவியஸ் பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா போடுங்க, அப்படின்னா யூஸ் மை கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. உங்களோட ஜிமெயில் ஐடி கேட்குறப்ப உங்களோட ஜிமெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ஃபோன் வந்து ஆன் ஆகிடும். ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் உங்களோட மொபைல் வச்சுருக்கிறீங்க, அதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகலாம், அல்லது வந்து பேட்டர்ன் மறந்துட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை உங்களோட ஃபோன் வந்து காணாமல் போயிடுச்சு, நீங்கள் இங்கேயாவது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா
வேறு ஏதாவது எடுத்து இந்த மாதிரி பண்ணணுங்கன்னா அது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஜிமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டும் தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் வந்து அவங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களோட மொபைலோட செக்யூரிட்டி பர்பஸ்க்காக மட்டும்தான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டை மறந்துட்டீங்களோ இல்லை வந்து பேட்டர்ன் மறந்துட்டீங்களோ நீங்கள் இந்த மாதிரி வந்து ஃபார்மேட் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்து நீங்கள் போக தேவையில்லை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பார்ப்பேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.